வணக்கம். நான் தனியார் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் முத்துசெல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு என்ன? தென்மேற்கு பருவக்காற்று ஏன் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கும் மழை இருக்கும், அதே நேரம் மகாராஷ்டிரா, இந்த குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் ஒடிசாவில் ஏன் வருஷம் வருஷம் அதிகமாக, அங்கே மட்டும் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏன் அங்கே மட்டும் அதிகமாக மழையுது, தமிழ்நாட்டுக்கு எதற்கு மழை கிடைக்க மாட்டேங்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம அந்த இதை பார்க்கலாம். அதாவது எப்பயுமே தென்மேற்கு பருவமழையாளம் இதில் கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ஒடிசாவுக்கு அதிகமான புயல் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் அது. அப்படிங்கும்போது ஏன் அங்கே மட்டும் அதிகமாக மழை பெய்யுது சார், ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த மழை கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்தியா முழுக்க கிடைக்கிற மழை ஏன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கு பல பேர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அதாவது எப்பயுமே தென்மேற்கு பருவம் காற்றுக்கும் வடகிழக்கு பருவமழை காற்றுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்களில் தமிழகத்துக்கு அதிகமான மழை இருக்கும், தென்மேற்கு பருவமழை காலங்களில் கேரளாவுக்கு அதிகமான மழை இருக்கும். இதுதான் இயற்கையோட அமைப்பு. அதை நம்ம இப்போதைய அது என்ன காரணம், தமிழகத்துக்கு மழை கிடைக்காதது என்ன காரணம், ஏன் வருஷம் வருஷம் இப்படி ஆகுது தமிழகத்திற்கு, இப்போ இல்லை ஏற்கனவே உலகம் தோன்றியது முதல் இந்த மாதிரி தான் ஒரு காலநிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, முக்கியமாக நம்ம சொல்லணும்னா தமிழகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை எங்கெங்கெல்லாம் இருக்குது அது ஒரு கேள்வியாக வருது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, கோவை, நீலகிரி, திண்டுக்கல், அப்புறம் இன்னும் பல போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குது அந்த காலகட்டத்தில். இப்போ ரெண்டு, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடகா, கேரளா இதெல்லாம் சந்திக்கும் இடம் நீலகிரி பகுதியில் மூன்றுமே சந்திக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா வழியாக காற்று உள்நுழையும் போது காற்று மோதி கேரளாவுக்கு அதிகமான மழை கிடைக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா தமிழகத்துக்கும் மழை பரவலாக கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டேஜில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால தான் தமிழகத்துக்கு அதிகமான மழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் கிடைக்குது. ஒரு ஸ்டேஜ் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் காரணமாக தான் தென்மேற்கு பருவமழை காலங்களில் நம்மளுக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது. இரண்டுமே ஒன்று தான், ஆனால் வித்தியாசம் தான், ரெண்டும் வேறு வேறு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று வழக்கமாக வீசக்கூடிய இது தென்மேற்கு மற்றும் தென்மேற்கு காற்று வழக்கமாக வீசக்கூடிய திசை இது. சரி சார், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் பார்த்ததன் அடிப்படையில் இந்த மாதிரி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் மோதாமல் காற்று இந்த மாதிரி ஊடால பயணிக்குதே தமிழகத்துக்குடைய, அப்படியே அரபிக்கடல் வழியாக கிழக்கு கடற்கரை வழியாக உள்நுழையுதே, அதற்கு என்ன காரணம், அதுவும் தான் ஏன் மழையை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுவும் தென்மேற்கு பருவ காற்று தானு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு சொல்கிறேன், அது உண்மைதான், ஆனால் இயற்கையோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. தமிழகத்துடைய கன்னியாகுமரி பகுதியில் காற்று முதல்ல உள்நுழையும் போது அங்கு கனமழையை கொடுத்து விடும், அப்புறம் படிப்படியாக கனமழை சாரல் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த காற்று அப்படியே போய்கிட்டே இருக்கும் சென்னை வரைக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சென்னைக்கு மழை கிடைக்குது, வெப்பச்சலன மழை, அது நம்ம வெப்பச்சலன மழைங்கிறோம். ஏன் அதே இது, ஏன்னா அதே மாதிரி தானே கேரளாவுக்கும் காற்று போகுது, அப்போனா கேரளாவுக்கு மட்டும் ஏன் அதிகமான மழை கிடைக்கும். அதாவது கடவுள் படைக்கும் போது, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கடவுள் படைக்கும் போது ஒரு கரெக்டாக கேரளா தொடங்கி கேரளா முடியும் இல்லை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை உருவாக்கி விட்டு தான் சென்றிருக்காரு. அதனால காற்று உள்நுழையும் போது, முதல்ல உள்ளூர் நுழையும் போது காற்று பலமாக மோதும் போது அந்த பகுதியில் அதிகமான மழை இருக்கும். எப்பயுமே கடலோரம் தான் அதிகமான மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட அந்த கேரளா கடலுக்கு தான் அதிகமான மழை இருக்கும். இதெல்லாம் இயற்கையோட அமைப்பு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் என்ன வித்தியாசம், அதனால் ஏன் மழைப்பொழிவை கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை காலம் என்பது நம்மளுக்கல்ல, அது கேரளாவுக்கு, ஆனால் மழை அளவை எடுப்பாருங்க. அதுக்கு எதுக்கு சார், அதான் நம்மளுக்கு கிடைக்காத மழையை எதுக்கு அளவு எடுக்காங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மீது மோதுகிற காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதும். அப்படிங்கும்போது குற்றாலம், தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும். அந்த மலை அளவை அளவாக எடுத்து சொல்கிறதுக்கு தான் அந்த இது மாதிரி வச்சுருக்கிறாங்க.
தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இவ்வளோ மழை பெய்தது அப்படின்னு. இப்போல்லாம் வடகிழக்கு பருவமழைகளாம் அக்டோபர்லேயே தொடங்கும். அந்த அக்டோபர்லேயே தொடங்குகிற மழையவே எடுத்து கூட்டியிருக்காங்க. எடுத்து அக்டோபரில் மழை ஒன்றாந்தேதி தொடங்காது, ஆனால் அக்டோபரில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையை வடகிழக்கு பருவமழை காலமாக பெய்த மழை அளவுன்னு கணக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்கள சொல்லி நம்ம குத்தம் சொல்லணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் காலகட்டம், இயற்கை அமைப்பு எல்லாமே இப்படி தான் கணக்கு எடுப்பாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த தென்மேற்கு பருவமழைக்கும் தமிழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனால் பல வணிக தொடர்புகளும் இருக்குது. அந்த வணிக தொடர்புகள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதாவது எல்லோரும் ஹெட்செட்டை காதில் வச்சுக்கொள்ளுங்க, ஹெட்செட்டை காதில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதம் வீசக்கூடிய காற்றுனால முக்கியமாக தமிழகத்துக்கு நீர்வரத்து கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த தென்மேற்கு பருவமழைக்கு அங்கே பெய்யக்கூடிய மழை தண்ணி தமிழகத்துடைய காவேரி நீர்ப்பிடிப்பு பகுதியிலேருந்து வருது, மேட்டூர் அணைக்கு வருது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வைகை இந்த மாதிரி பெரிய பெரிய அணைகளுக்கெல்லாம் நீர்வரத்து வருது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது, காற்று தென்மேற்கு பருவ காற்று வறண்ட காற்றாக வந்து தமிழகத்துக்கூட நுழையுது. அதில் என்ன வணிக தொடர்பு இருக்குன்னா, காற்றாலை. இந்த காற்றாலை வச்சுருக்கிறாங்களா, இது வந்து பவர் நம்ம தமிழகத்துக்கு கரண்ட்டை மிச்சப்படுத்தி கொடுக்குது, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மூன்றாவது, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துக்கு மழை பெய்யுது, அங்கு விவசாயம் செழிக்குது, இயற்கை நல்லா இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான்காவது, தமிழகத்துக்கூடாக மீனவர்களுக்கு வங்கக்கடலுக்கு செல்லும்போது தெற்கு மற்றும் தென்மேற்கு காற்றாக வீசும்போது அவர்களுக்கு வடக்கு திசையை நோக்கி பயணிக்க மிகவும் உதவுது. ஆனால் அந்த காற்று வந்து தெற்கு நோக்கி வரும்போது உதவாது, ஏன்னா வடமேற்கு திசையிலேருந்து வீசும்போது தென்மேற்குலேருந்து வரக்கூடிய ஆளை தடுத்துன்னு இருக்கும். இதே மாதிரி தான் இரண்டாவது, இந்த தென்மேற்கு பருவ காற்று, அடுத்து ஆறாவது வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்றுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, தமிழகத்துக்கூட நுழையும் போது வெப்பச்சலன மழையை உருவாக்குது, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஆறு அம்சங்கள் இந்த தென்மேற்கு பருவமழையினால் கிடைக்கி, இது தமிழகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான இதுன்னு சொல்லலாம். எல்லோரும் நினைப்பீங்க இதனால் தமிழகத்துக்கு என்ன பயன் அப்படின்னா, ஆறு பயன்கள் உள்ளது. முக்கியமாக மழைப்பொழிவை அதிகமாக்குவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டத்துக்கு, வடகிழக்கு பருவமழையும் சரி. இது வந்து தென்மேற்கு பருவமழைக்காக ஒரு சிறப்பு விளக்கம். அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்போது மழை கனமழை பெய்து வருகிறது. அங்கெல்லாம் வெள்ள சேதத்தில் 500,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தென்மேற்கு பருவமழை தான். இப்போ வந்து தமிழகத்துடைய மழை நிலவரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தமிழகத்துக்கு வந்து பெரும்பாலான உள் மாவட்ட பகுதியில் கனமழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கனமழை இருக்கும். மற்றும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை ஓரிரு இடங்களில் இருக்கும். தென் தமிழகத்தில் பலத்த காற்று வீசும், மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகங்களில் காற்று வீச வாய்ப்பு. மீனவர்கள் இன்று மன்னார் வளைகுடா, பாக்ஷல் சந்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்றானது வீச வாய்ப்புள்ளது. அடுத்த 3-4 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சாரல் தூரல் நினைக்கும் மழை கனமழை இருக்கும். ஓரிரு இடங்களில் நம்ம சொன்ன மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கும். அதே நேரம் தமிழகத்துக்கு வெப்பச்சலன இடிமலையும் கிடைக்கும். வெப்பச்சலன இடிமலையும் பரவலாகவே தமிழகம் முழுவதும் கிடைக்க தொடங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல கனமழை இருக்கும். அது எதுக்கு சார், அது வந்து எப்படி வருதுன்னா, நம்மளுக்கெல்லாம் இப்போ தென் தமிழகத்துக்கெல்லாம் பலத்த காற்று வீசும், ஆனால் அங்கே போக வெப்பநிலை காரணமாக மேகக்கூட்டங்கள் உருவாகி அங்கு கனமழையை கொடுக்கும். ஆனால் இந்த அளவுக்கு காற்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ தமிழகத்து கூட தென் தமிழகத்தில் நுழைந்தால் வட தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு குறைவு, மிக குறைவு. ஏன்னா காற்றானது பாதி மேகக்கூட்டங்களாக கடலுக்கு தள்ளி கொண்டு போயிடும், வெப்பநிலையெல்லாம் கடலுக்கு கொண்டு போயிடும். தமிழகத்திற்கு ஒரு வறண்ட வானிலை தான் நிலவும், ஆனால் வட தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இதெல்லாம் இயற்கையோட அமைப்பு. அடுத்ததாக தென் தமிழக மீனவர்களுக்கு ஒரு மீண்டும் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி மறக்காமல் சொல்லியிருங்க, அவங்க மீனவர்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி கடல் பகுதியில் இருக்கிற மன்னார் வளைகுடா, கேரளா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மற்றும் சிறப்பு வானிலை விளக்கம், கேரளாவுக்காக கேரளா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மற்றும் கேரளாவில் இன்று மிக கனமழை இருக்கும், நேற்றே பரவலாக மிக கனமழை பெய்தது, இன்றும் அதேபோல் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை ஓரிரு இடங்கள் இருக்கும்.
சில பகுதியில் அதி தீவிர கனமழை இருக்கும். இது வந்து இன்றைக்கான வானிலை நிலவரம். மற்றும் கட்டி புயல் என பெயரிடப்படும் ஒரு புயல் குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகி அது ராஜஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை கொடுக்கும். அதே நேரம் குஜராத்துக்கு மிக கனமழை, மகாராஷ்டிராவுக்கு மிக கனமழை, ஆந்திராவுக்கு மிக கனமழை, எப்பயுமே கர்நாடகாவுக்கு மிக கனமழை, கேரளாவுக்கு மிக கனமழை, இதெல்லாம் கொடுத்து விட்டு அப்படியே படிப்படியாக ஈரானை நோக்கி நகரும். அல்லது ஏடன் வளைகுடாவை நோக்கி கரை கடக்க தொடங்கும். ஏடன் வளைகுடாவை நோக்கி கரை கடக்க தொடங்கும். இது தற்போதைய வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வு அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்ப்போம். மற்றும் நமது சென்னை வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.